I'm Bhoomi. Namma Tommy. Namma channel. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தொகுப்பை முழுமையா பாருங்க. கட்டாயமா இது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த அறிகுறிகள் அல்லது இந்த குணங்கள் இருந்தால் வாழ்க்கையில் கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறது தான். வெற்றியாளர் அப்படின்னாலே சில அடையாளங்கள் எப்பவுமே உண்டு. அதில் நமக்கு அந்த அடையாளங்கள் இருக்கிறதா, நம்மால் அந்த நிலையை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, சில விஷயங்களை அதில் குறிப்பிட்டு சொல்லலாம். சில குணங்கள் அல்லது சில அறிகுறிகள் நம்மக்கிட்ட அது தென்படுச்சுன்னா கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியும். அது என்ன அப்படின்னு கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க குறைவாக பேசுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க, குறைவாக பேசுவாங்க. ஆனால் செயலில் நிறைய காட்டக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். எதையும் வந்து செய்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. ஆரம்பத்துலேயே என்னோடய பிளான் இது அப்படின்னு எதையும் சொல்ல மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவங்க யாரோடையும் தன்னை கம்பேர் பண்ண மாட்டாங்க. தன்னோட நிலை இது, நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கேன், என்னால் வெற்றி பெற முடியுமா அப்படி இப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. நான் குட்டை நெட்ட வெள்ளையாக இருக்கேன் கருப்பா, அதுக்கெல்லாம் அவங்க எப்போவுமே இடம் தரவே மாட்டாங்க. ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படிங்கிறது தன்னோட ஃபிசிக்கல்லையோ அல்லது தன்னோட ஒர்க்லேயோ இருக்கவே இருக்காது. தான் வேலை இதை பண்ணுறேன், இதுக்கான அவுட்புட் இது இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும். அதை வளர்த்துக்கிட்டாலே போதுமானது. ரொம்ப முக்கியம் நம்மளோட நேரத்தை வந்துட்டு சரியாக கணக்கிட்டு வேலை செய்யணும். காலையில் நேரமே எந்திரிக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் எச்சா கிடைக்கும். நம்ம நார்மலாக ஒரு 7 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு 3 மணி நேரம் எச்சா கிடைக்குது. அப்போ அதன் மூலமாக அவங்க வெற்றியை நோக்கி எளிதில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த குணம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த நேரத்திலையும் மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். எல்லா மாற்றமும் இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறதே மாற்றம் தானே. இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு நம்ம கூட கிடையாது, இன்றைக்கி நண்பனாக இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, இன்றைக்கி எதிரியாக இருக்கவங்க நாளைக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த வெற்றியை வந்துட்டு எளிதில் சுவைக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால், மற்றவன் என்னை பற்றி என்ன நினப்பான் அப்படிங்கிறத பற்றி என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிற மூலமாக அடே இந்த அவன் அதை செய்கிறான் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சமுதாயம் என்னை பற்றி தப்பாக நினச்சிருச்சுன்னா என்ன பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்து பயந்தே நம்ம முயற்சி செய்கிறத கைவிட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரச்சனையே தவிர, அதை பற்றி கண்டுக்காமல் உங்களோட சுய முயற்சியில் வந்துட்டு எப்பவுமே ஈடுபாடு காட்டும் பொழுது கட்டாயமாக உங்கள் கிட்டத்தில் வெற்றியானது இருக்கும், நம்மளால் எட்டி பறிச்சிட முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால், நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதை பற்றின ஒரு ஃபீட்பேக் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வது. அதுக்காக எப்பவுமே கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேட்டு தெரிந்து கொண்டோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கும் போது அந்த இடத்துல தவறை சரி செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப எளிதில் பயணம் செய்ய முடியும். வெற்றியாளர்கள் எப்பவுமே மற்றவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. அவனால் தான் நான் தோத்தேன், இவன் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. அந்த தவறுகளாக இருந்தாலும் அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வெற்றியாளர்கள் யோசிப்பாங்க, சாதனையாளர்களுமே கூட. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குறை சொல்வதை நிறுத்திவிட்டு பேசுவதை நிறுத்திவிட்டு செயலில் வந்துட்டு அதிக கவனம் செலுத்தணும். இன்னொன்று பார்த்தோன்னா, மனசுக்குள்ளே எது இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை, இடம் பொருள் ஏவல் அறிந்து வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது பெரிய வரம். இன்னொன்று, நம்ம எப்படி வெளிப்படையாக பேசுகிறோமோ அதே அளவுக்கு மற்றவங்க வெளிப்படையாக பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளை பற்றி புகழ்ந்து பேசினாலும் சரி, இகழ்ந்து பேசினாலும் சரி, நீ இது தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் அதை ஒரே மனநிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க சிறந்த நபராக இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. இன்னொன்று, முழு நம்பிக்கையோடு எப்பவுமே செயல்படுதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். நம்பிக்கையோட அப்படின்னா தோத்துருவோமோ ஜெயிப்போமா அப்படிங்கிற சந்தேகமெலாம் இருக்காது, ஜெயிச்சிருவோம், நம்ம கூட இறைவன் இருக்கிறார், கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அது அடுத்தடுத்த நிலையை நோக்கி நம்மை இட்டு செல்லும். அப்போ வந்துட்டு அது பெரிய ஒரு அச்சீவாக இருக்கும். இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நம்பிக்கை என்னால் முடியும் அப்படிங்கிறது. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு என்ன சொன்னாலும் தப்பாக சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டாங்க. இதை செஞ்சால் தப்பாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இதை செஞ்சால் அவுட்புட் இப்படி வரும், அப்படி தப்பாக போச்சுன்னா இதை அடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சர் பிளான் வந்துட்டு தெளிவாக அவங்கக்கிட்ட இருக்குமே தவிர யாருக்காகவும் அவங்க பயப்பட்டு பின்னாடி போக மாட்டாங்க. இன்னொன்று, கிளியர் அஜெண்டா இருக்கும்.
இந்த சாதனையாளர்களெல்லாம் போய் கேட்டாங்கன்னா கிளியர் அஜெண்டா வச்சுருப்பாங்க. என்ன அஜெண்டா அப்படின்னா, என் வெற்றிக்கு இதை இதை பண்ணுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. இது நம்ம சொல்கிறது இயல்பான வாழ்க்கையிலும் சரி, அதே போல் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, எல்லாமே ஒத்துப்போகும். இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் செயல்பாடுகளை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணினாலே அது பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ரசித்து எடுத்து வைக்க வேண்டும். ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அந்த நம்ம பயணிக்கிற அந்த பயணம் அப்படிங்கிறது உறவுகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்போ தான் அது உண்மையான வெற்றியாக இருக்கும். இல்லை என்னோடய இலக்குக்காக நான் ஓடுறேன், எல்லாத்தையும் இழந்துட்டு ஓடுறேன் அப்படிங்கும் போது நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்துட்டு திரும்பி பார்த்திங்கன்னா உங்கள் உறவுகள் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. அது உண்மையான வெற்றியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ அரவணைத்து ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பணம் அப்படிங்கிறதோட பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க வெற்றியாளர்கள். கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படின்னு சொன்னாலும் அதோட பெரிய நெருக்கம் காட்ட மாட்டாங்க. மக்களுக்கும் சக உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர அதைவிட பெரிய மரியாதையை பணத்திற்கு கொடுக்க மாட்டார்கள். பணம் அப்படிங்கிறது ஒரு அங்கமாக நினைப்பாங்களே தவிர அதுதான் எல்லாம் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க எப்போவுமே போக மாட்டாங்க. தன் நிலையை வந்துட்டு எப்போவுமே உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். ரொம்ப உட்புறம் ஆனந்தமாக தன்னை அறிந்த நிலையில் எப்போவுமே அந்த விழிப்புணர்வுடன் கூடிய நிலையிலே அவங்க இருப்பாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாற்றம் வந்தாலும் அதை எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அல்லது அந்த தன்மையானது அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, உறவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அரவணைப்புடன் கூடிய அந்த உறவுகளை எப்போதுமே வந்துட்டு கைவிட மாட்டாங்க. நம்பியவர்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள். சாதனையாளர்களோ வெற்றியாளர்களோ பார்த்திங்கன்னா அவங்கள ஒருத்தங்க நம்பியிருக்காங்கன்னா அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள். மற்றவங்களோட புத்தகமோ மற்றவங்களோட கதைகளையோ வாழ்க்கைக்கு எடுத்துக்குவாங்களே தவிர அதுதான் இவங்க வாழ்க்கைன்னு எப்போவுமே அவங்க நினச்சிக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு ட்ராக் எப்போவுமே இருக்கணும், அந்த ட்ராக்ல தான் நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா மற்றவர்களோட வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது நம் சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அதுபடி நம்மளால் செயல்பட முடியாது. நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ட்ராக்ல பயணிக்கும் போது தான் வெற்றிகளை நாம் பெற முடியும் அப்படிங்கிறத எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவை. இன்னும் அமைதி, அடக்கம், இந்த விஷயமெல்லாம் இருக்குது. பொறுப்புணர்வாக செயல்படுறது இதெல்லாம் இருக்கும்போது அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே ஆனந்தமாகவும், அதே சமயத்தில் இந்த அறிகுறிகள் அல்லது இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்க வெற்றியாளர் அல்லது சாதனையாளர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். யோசிச்சு பாருங்கள், இந்த குணத்தில் உங்ககிட்ட என்னென்ன குணம் இருக்குது, எது எதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு இன்பமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நண்பர்களே, மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து மகிழுங்கள்.